ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிக்மா கேம் மாதிரியே இருக்கிற சிக்மா கேம் கூடலாம் இந்த கேம் கம்பேர் பண்ணலாமான்ற அளவுக்கு ஒரு தாரமான கிராஃபிக்ஸ், ஓகேவா? ஸோ அதாவது வந்து ஃப்யூச்சரில், ஸோ அதாவது ஃப்யூச்சர் இந்த டோரிமான்லாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ டோரிமானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்மா கேம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் காமிச்சுங்கிற உங்களுக்கு சிக்மா கேமே வேணான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேம் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் ஒரு ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், செதுக்கி வச்சுருப்பாங்க அந்த கேமோட கிராஃபிக்ஸில். ஸோ அந்த கேம் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே மக்களே, அந்த கேம் ஃபுல்லாக பார்த்துட்டு, ஸோ நான் ஃபுல்லாக பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கேமில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த கேம் ஓகே ப்ரோ நல்லா இருக்கு அப்படின்னா அந்த கேமோட லிங்க்கு கொடுக்குறேன், ஸோ நேமாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கில்லு நான் அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 கில்லு மாதிரி அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேமு, அதாவது இந்த கேம் நான் முன்ன போய்லாம் பார்த்ததே கிடையாது, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதே இந்த கேம் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ ஃபுல்லாக உள்ள போசல வந்து செலக்ட் கேமிங் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நியூ தானே, அதனால் வந்து நியூ பைக் கொடுத்துட்டேன். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டைம் விளையாடும் போதே எனக்கு இந்த கேம் பிடிச்சிச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயர் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் விளையாட சொல்ல அவ்வளோ பிடிக்கல, அதுக்கப்புறம் தான் விளையாட ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஆனால் இந்த கேம் ஃபஸ்ட் டைம் விளையாட சொல்லவே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கேம் ஃபுல்லாக பாருங்களேன், ஒரு ஒரு இடமும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் லாபிக்கு வந்து என்டர் கொடுத்துட்டேன். ஸோ ஏன்னா வந்து அது ப்ராக்டிஸ், நம்ம தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குமே. இந்த கேமுக்குலாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடாலே போதும், ஸோ இந்த கேம் தார்மாராக விளையாடலாம், ஓகேவா? ஸோ செம்மையாக இருக்குல்ல லாபியில், அங்கே பாருங்களேன் கார்லாம் எப்படி. ஸோ இந்த கேமில் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லும் அப்படின்னா, வெஹிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெஹிக்கல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஓகேவா? ஸோ டோரிமானோட அதாவது 2ஆம் நூற்றாண்டுலாம் போவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு வெப்பனும் ஒரு ஒரு வெஹிக்கலும் எப்படி வித்தியாசமாக. நண்டு இருக்குது, நண்டு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்டு? ஸோ அந்த நண்டு நண்டு போகும் பாருங்க, அந்த மாதிரிலாம் போகுதுங்க வண்டி. ஸோ பாருங்களேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கேமு. ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க இப்போயே நீங்கள் பார்க்கும்போதே, ஓகேவா? மறந்துட்டு போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று எடுப்பேன் இந்த கேமில். ஸோ இந்த கேமில் ஒரு கார் ஒன்று எடுப்பேன், செம்மையாக இருக்கும், அப்படி நடந்து போவோம். அந்த கார் ரோபோட் கார்லாம் கூட இருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பயங்கர கிராஃபிக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்குது, ஒரு 4 கேரக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்குவாடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்குவாடில் யாரும் மைக் அந்த மாதிரி பேசல, இதுனால் அவுட் ஸ்டாண்டிங் சர்வைவர்ஸ் தான். ஸோ ஓகே, ஸோ அதான் நம்மள தான் சொல்கிறாங்க போல இது, ஓகே மாங்களே. ஸோ பாருங்களேன் உள்ளே வந்து நிற்கிறீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் பா, வேறு லெவலில். ஸோ ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏரோப்ளைனில் வருவோம். ஸோ ஆனால் இது அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து லேண்டிங் ஆக போகிறேன். ஸோ இதுதான் ஏரோப்ளைன் போல், செம்மையாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ அதாவது நம்ம நினச்சி பார்க்குறதுலாம் இந்த கேமில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இறங்குறேன், ஓகேவா? இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்பீடாக இருக்குதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது விளையாடுவேன். ஸோ செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து நான் இந்த கேம் வந்து ரொம்ப நேரம் 20 நிமிஷம் கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எதுவுமே கட் பண்ண தேவையில்ல, ஓகேவா? உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறேன், ஏன்னா வந்து இந்த கேமில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய வந்து விட்டுட்டேன். ஸோ அப்போ பார்த்துங்க, நான் இவ்வளோ இந்த வீடியோவில் மொத்தம் இந்த கேமோட ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஆனாலும் இன்னும் வந்து பாதி காமிக்கல அப்படின்னா அந்த கேமில் எவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா அடங்கியிருக்கும் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ ஏன்னா வந்து காமிக்க முடியாது, 1 மணி நேரம் கூட ஆகும் இந்த மேப்பை சுற்றி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் எனிமி தான், ஓகேவா? அந்த கண்ணெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்ணு செம்மையாகவே அடிக்குது, எப்போ அட்ரா நாக் டவுன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டவனே. ஸோ அதாவது இந்த கிராஃபிக்ஸ் அல்டிமேட் கைஸ், ஓகேவா? நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்றோம், நான் செம்மையாக இருக்குது இந்த கேமு, சீரியஸாக ஒர்த்து தான். இப்போ வந்து நான் இது பாருங்களேன், ஸோ அப்படியே மாற்றி மூவ்மெண்ட் கொடுத்து அடிச்சுட்டே இருக்கணும். அதாவது ஃப்ரீ ஃபயர் விளையாடி எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சா, சரி இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். அங்கே பாருங்கள் 121 டேமேஜ்லாம் போகுது, என்ன கண்ணுன்னு கூட தெரில. ஸோ ஆனால் வந்து செம்மையாக அடிக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெடிக்கிட் போட்டுருந்தா இப்படி போட்டுக்கலாம் மெடிக்கிட்டு. ஸோ நல்லா பார்த்துங்க, மெடிக்கிட் அப்படியே வேகமாக சுற்றுறோம். பட் மெடிக்கிட் போட்டு நம்ம சுற்றலாம் போகுது எங்கே வேணாலும், நந்தினே கூட மெடிக்கிட் போடுவோம் போல். ஸோ ஓகே, இப்போ வந்து இவன் நாக் டவுன் பண்ணிட்டோமா, ஸ்குவாடு தானே வந்திருக்கோம் நம்ம, அதனால் வந்து இவன் நாக் டவுன் பண்ணவனை வந்து நம்ம கில் ஏற்றுறோம். கில் ஏற்றுனு மிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மாதிரி தான். ஸோ ஓகே, பப்ஜி மாதிரி பார்த்தீங்கன்னா லூட்லாம் எடுக்கிறது எல்லாமே பப்ஜி மாதிரி தான் இருக்குது, கிராஃபிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதாவது இப்போ வர கேம் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும், காப்பி அடித்து தான் எடுத்துன்னு வருவாங்க. ஸோ லைக் சிக்மா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்து காப்பி அடித்து ஸோ சில விஷயங்கள் எடுத்துன்னு வந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ இப்போ ஆனால் வந்து இந்த கேம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூனிக், ஸோ
அவங்களோட தனியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ எந்த கேமும் பார்த்தீங்கன்னா காப்பி அடிக்காத மாதிரி எனக்கு நம்ம தோணுது. ஸோ உங்களுக்கு எதனால் காப்பின்னு தோணுச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இப்போ ஓடுறோமா ஓடும்போது வந்து பாருங்க இந்த பேர் பறக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எந்த கேம்லேயும் இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. ஓகேவா, பப்ஜியாக இருக்கும், ஃப்ரீ ஃபயராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கார் பாருங்களேன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்ட்ரோல்ஸ் பாருங்கள், நம்ம ஸ்க்ரீனை திருப்பினா அதுவே திரும்பிடும், தானாக பார்த்தீங்கன்னா கார் திரும்புது, நீங்களே பாருங்கள். ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங்லேயே இல்லை, தரையில் படாத மாதிரியே போகுது எனக்கு நம்ம பாருங்கள். ஸோ பின்னாடிலாம் பயங்கரமாக இருக்குது, காருக்கு ஸ்கின்லாம் இல்லை, அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் போயிட்டே இருப்பேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் உட்காந்துக்கிறனா உட்காந்து இருக்கும்போதே சுடலாம் எனிமையை, நீங்கள் வேணால் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனிமை அடிக்கிறான் இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இறங்கிட்டு, ஸோ இறங்கிட்டு இதுங்க பாருங்கள் இங்கே ஒரு காருக்கு பாருங்களேன். ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அந்த டேங்க்கு. ஸோ டேங்க்கில் வந்து இந்த குண்டுலாம் போடுற பாருங்க, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ஒருத்தர் எனிமி அடிக்கிறானா, இப்போ நான் ஸ்கோப் போட்டு ஃபஸ்ட் டைம் ஸ்கோப் போட்டு பார்க்குறேன். ஸ்கோப் எனக்கு செட் ஆகலை இந்த கேமில். ஸோ ஸ்கோப் வந்து எனக்கு எப்பவுமே ஃப்ரீ ஃபயர் ஸ்கோப் தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஆரம்பம் இல்லை, ப்ராக்டிஸும் இல்லை. ஸோ அப்படியே வேணால் அடிப்பேன், எவ்வளோ நாளும் அடிப்பேன், ஆனால் ஸ்கோப் போட்டு தான் எனக்கு விளையாட வரல. ஸோ அதான் பார்த்தீங்களா, ஸோ செம்மையாக இது பாருங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அடி பயங்கரமாக இது. இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அடிக்கலாம். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த கைஸ் இந்த கேம் ஃபஸ்ட்டு டைம் விளையாடுறேன், செம்மையாகவே விளையாடுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யார் யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லிவிட்டீங்க, இந்த கேம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் லாக் டவுன் பண்ணிவிட்டேன். ஸோ ஓகே, இப்போ லாக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில காமிக்கிறேன், உங்களுக்கு நிறைய காமிக்கணும். ஸோ இந்த 20 நிமிஷத்தில் என்னால் எவ்வளோ காமிக்க முடியும் அந்த கேமோட ஃபுல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். ஸோ அது இல்லாமே இன்னும் நிறைய விட்டுட்டு இருப்பேன், ஏன்னா வந்து அவ்வளோ இருக்குது அந்த கேமுக்குள்ளே. ஒன்று ஒன்றும் காமிக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் வீடியோ ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்க்க மாட்டேங்க, நான் வேணால் ஒரு நாள் லைவில் வரேன். ஸோ லைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், செம்மையாக இருக்கும் அந்த கேம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கண்ணா இப்படி நாக் டவுன் ஆகிட்டானா ஃபிஸ்ட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்றேன். ஓகே, ஸோ முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்கிட்ட மெடிக்கெட்டு தான் வேணும். ஸோ மெடிக்கெட்டு 5க்கு மேலே எடுக்க முடியல, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், 5க்கு மேலே எடுக்கவே முடியல மெடிக்கெட்டு. ஸோ பேக் ஃபுல்லாக இது. ஸோ பேக் வந்து லெவல் 3 அது மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குதோ அதுதான் லூட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கார் தான் தேடுறேன். ஸோ நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கேமோட ரிவீல் பார்த்துட்டு தான் நான் டவுன்லோட் பண்ணேன் யூடியூப்பில், எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கார் ஒன்று இருக்குது, அந்த காரை தான் தேடுறேன் நான், செம்மையாக இருக்கும் அந்த கார். ஸோ இந்த டேங்க் பாருங்களா, ஸோ இது இது பேர் என்னன்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம இந்தியன் ஆர்மியில் கூட இருக்கும் இது. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறேன்னு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு எனிமி அடிப்பான், நான் பாட்டில் 7 எங்கன்னா போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இதில் 2 விதமாக இருக்குது கைஸ். ஓகேவா, ஓட்டவும் செய்யலாம் சுடவும் செய்யலாம். ஸோ இப்போ நான் எனக்கே தெரியாது இந்த இந்த செட்டிங்லாம் இருங்க நான் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு எனிமி வந்துட்டா இங்கே நான் லாக் டவுன் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சுடவே எப்படி 2 விதமாக இருக்குது செட்டிங்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஓட்டுறதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போடுறதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இருங்க ஃபஸ்ட்டு நான் லூட் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஷார்ட் ரேஞ்சு ஒன்று லாங் ரேஞ்சு அந்த ஒன்று பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் டீமாக நீங்கள் எங்கே தான் இருக்கான்னு தெரியல, எங்கே இதே பொதுவாக நானே இங்கே தனியாக ஒத்தாளாச்சுனுங்கிறேன். ஸோ இந்த கேம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா செம்மையாக விளையாடிருப்பேன். ஸோ ஒரு ஸ்குவாடியே பார்த்தீங்கன்னா 1 அடி ஆச்சு இது பாருங்க, எங்கே பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான் சும்மா எவன் வந்தாலும் சுட்டுறான் இங்கே ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா அச்சுனுப்பா. ஸோ இதில் வந்து ஸ்கோப்பு போடுற ஆப்ஷனும் இருக்குது கைஸ், முக்கியமாக நான் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது ஸ்கோப் போடாமல் அடிச்சு நிற்பேன். ஸோ அவன் பார்த்திங்கன்னா நாக் டவுன் ஆகிட்டானா. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒருத்த தலைவாண்டி, என்னடா இங்கேருந்து அடிக்கிறேன், இங்கே பாருங்கள் தோர் இருக்கா பாருங்க இவனை பார்த்திங்கன்னா என்னால் இப்படி இங்கேருந்து அடிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கோப்பு தான் போடணும், இதில் ஸ்கோப் போடுற ஆப்ஷனே எனக்கு இப்போ தான் கண்ணில் தெரிஞ்சிச்சு. சரி இந்த விடுவனா நான் பார்த்திங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டேன். அவன் கரெக்டாக மண்டியில் வந்து சூஸ் பண்ணனா போடு 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இதுலேயே வீடு அடி. ஸோ தடுக்குது ஓகேவா, அவன் கரெக்டாக வந்து மேலே பார்த்து அடிக்கணும் போல். ஸோ நான் கொஞ்சம் மேலே வச்சு அடித்தேன், அவ்வளோதான். ஓகே நான் டவுன் ஆகிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த ஒருத்த அடிக்கிறான், இவன் என்னவோ பவர் மாதிரி போடுறான் கைஸ், கேரக்டருக்கு பவர் இருக்குது போல். ஸோ அதாவது பயங்கரமாக இருக்குது இந்த கேரக்டரோட பவர்லாம், நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் கூட எடுத்துன்னு வரேன், கேரக்டர் பவர்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இவன் பார்க்கலாம் எப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டேன். ஏன் என்னடா அது நீங்கள் பாருங்களேன் அவன் அப்படியே ரோபோட்டாக மாறுறான் பார்த்திங்களா இல்லையா, செம்மையாக இருக்குது கேஸ் இந்த கேம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிராஃபிக்ஸும் செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ லூட்லாம் எடுத்துட்டுனா. ஸோ ஓகே இவன் நம்ம டீமாக பின்னாடி வந்தோம், இனிமையா யாருன்னு தெரிலப்பா. சரி ஓகே இப்போ நான் வந்து அடுத்தது காமிக்கிறேன், நான் இங்கே ஒருத்தனை நாக் பண்ணியிருந்தேன்ல எங்கடா இருக்கிறான், அவன் இதே அவனை கில் எடுக்கணும்.
ஸோ இப்போ இது வரைக்குமே நான் எவ்வளோ கிளி அடிச்சிருக்கேன்னா 7 கிளி அடிச்சிருக்கேன். இன்னும் 27 பேர் பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்காங்க. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா அடிக்கணும். இருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து மெடிக்கேட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த கேமில் மெடிக்கேட்டே அவ்வளோ தேவைப்படலை, இருந்தாலும் 5 மெடிக்கேட்டே போதும் போல. ஓகே, நான் 5 மெடிக்கேட் பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மக்கிட்ட ஆல்ரெடி. யூஎம்பி கண்ணா அது என்னன்னு தெரில, செம்மையாக அடிக்குது இந்த கன்று. ஸோ அந்த கண்ணில் நான் விளையாடுற பாருங்களா, பயங்கரமாக இருக்கும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார் எடுத்து காமிக்கிறேன். இருங்க, அங்கே ஒரு கார் பார்த்தேன். அந்த கார் பார்க்கறதுக்குள்ளேயே தான் இங்கே இவனும் நான் சண்டை போட்டுக்கிறேன். வாடான்றான், வரவே மாட்டான். டேய் இவனோ தள்ளி, ஓ இதுதான் அந்த கேரக்டரோட பவர். ஸோ மேலே இருக்கிறலாம், அந்த சைடும் போகலாம், இந்த சைடும் போகலாம். இது என்னப்பா இவன், ஏய் என்னடா அசால்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ கைஸ் அவன் பார்த்தீங்களா, அசால்ட்டாக இன்னமும் ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். ஆனால் இதில் கிராஃபிக்ஸ் ஐயா கொடுத்துக்கிறாங்க, வேற லெவல் இருக்குது கைஸ் இது. ஓகேவா, சீரியஸாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார் இருக்கும். இதோ பாருங்க, இந்த காரை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் பாருங்க. நான் ஓடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பறக்குது கைஸ் காரு, பறக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதில் இந்த காரில் ஒரு செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது, முக்கியமாக நான் காமிங்கணும். அது முக்கியமாக உங்ககிட்ட காமிங்கணும் தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணேன். ஸோ வெஹிக்கிள்க்கு தான் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணேன். ஸோ ஏன்னா வெஹிக்கல் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இந்த காரோட இது ஒரு பவர் காமிக்குமா. ஸோ இப்போ பாருங்கள், கார் மறந்துச்சு. ஸோ மற்ற கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது. ஓகேவா, இது மற்ற கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கார் எப்படியே மறந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அடிப்பான். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு போரே நடக்கும். ஸோ செம்மையாக வர ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அடி அடிக்க போகிறேன் பாருங்கள். ஐயோ, அதாவது வந்து இந்த கார்லேயே சுடலாம். ஐயோ, ஃபோன் வேறு கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த கேமை வந்து ரொம்ப பெரிய சைஸ் கேம், 1 GB கிட்டத்தட்ட. ஸோ இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு கேம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து அதை அடிக்கிறானா, அடி 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 ஐத்திப்புடி. அவன் இதெல்லாம் வந்து ஒன் டாப்லாம் அடிக்க முடியாது, தெரியல உங்களுக்கு. ஃப்ரீ ஃபயர் மாதிரி கிடையாது இது. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஸோ இந்த இந்த இடத்துல வந்து ஒரு தரமான சம்பவம் நடக்கும். ஸோ இது ஒரு ஸ்கோப் போட்டு அடிச்சிருப்பேன். இதுக்கு எனக்கு என்னவோ ஃப்ரீ ஃபயர் விளையாடி விளையாடி குளோவால் ஞாபகம் வந்துச்சு. குளோவால் போட்டு ஆடலாம்னு சொல்லிட்டு, குளோவால் தான் இதில் இல்லையே. ஸோ அப்புறம் வந்து நான் இங்கே பாருங்கள், எல்லாருமே கேரக்டரு ஒரு வண்டி இருக்குது கைஸ், ஒரு ரோபோட் இருக்குது, பெரிய ரோபோட்டு. ஸோ அந்த ரோபோட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாடி கார்டாக யூஸ் பண்ணி அடிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு உதாரணம்னா இந்த வீடியோலேயே நான் காமிக்கிறேன், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க, ஃபுல் ரிவ்யூவாக பார்க்குறோம். என்னோடய ஹார்ட் ஒர்க் ஆகி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, இப்போ ஹெல்த்துக்கு வந்துச்சா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கேட் போட்டே ஆகணும், இல்லைனா நான் செத்துருவேன். ஸோ சாகக்கூடாது, போயா அடிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோடு விளையாடுறேன். ஸோ மெடிக்கேட் போட்டு ஓடவும் செய்கிறான். அப்பா நல்லா இருக்குப்பா இது, ஏய் செம்மையாக இருக்குங்க இது. இது பாருங்க, இங்கே பாருங்க, இதை பார்த்து நான் பயந்துட்டேன் சீரியஸாக. இந்த சூச்சூ சார்லஸில் அந்த இது ட்ரெயின் வரும் பாருங்க, அந்த ட்ரெயின் அதே மாதிரியே இருக்குது, சூச்சூ சார்லஸ் மாதிரியே இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரோபோட் இருக்குது. ஏ ரோபோட் யூஸ் பண்ணி அடிக்கிறானுங்கப்பா, இங்கே பாருங்கள், இதுதான் சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கண்ணா, எனக்கு சத்தியமாக இந்த இந்த வெஹிக்கிள் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கைஸ். இந்த கேம் மேலே இங்கே பாருங்கலாம். ஸோ அப்படியே சூச்சூ சார்லஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா போகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி நடந்து போகுது பாருங்களா. இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நண்டு பார்க்குற மாதிரி. ஏ என்னையா பண்ணிச்சிருக்கீங்க கேம்காரா, நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல், எங்கே தான் இருக்கீங்க பாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த கேம் எங்கே தயாரிச்சாங்கன்னு தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லிவிடுங்க. ஃபேர்லைட் 84 நினைக்கிறேன் இந்த கேம் பேர். ஆமாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் இது பாருங்க எவ்வளோ தொலைவு போகுது பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குல்ல அது கேமு. ஸோ அது முக்கியமாக இந்த வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள் வந்து சூச்சூ சார்லஸ் ஞாபகம் தான் வருது எனக்கு இந்த வெஹிக்கிள் பார்க்க சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வரையும் வந்துட்டுப்பேன். இங்கே வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி என்ன விடமாட்டான். டேய் நான் பாட்டு சிவனேன்னு போயிருக்கிறேன், எம்பிராணி இந்த ஒருத்த அடிப்பான் இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த இடம் வரையும் வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து தப்பிக்கிட்டு தான் வந்தேன், ஒரு மெடிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கெட் ஒன்று போட்டிருப்பேன். சரி, அதுக்குள்ள டேப் மெடிக்கெட் கூட போடணுமாட்டான். வேறா நீ டேய் எங்களாந்து வர, நானே அங்கேருந்து ஓடி வந்து இங்கே வந்து மெடிக்கெட் போட்டான், இங்கேருந்து வந்து அடிக்கிறாங்க கை சிவன். செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். இது பாருங்க ஜோன் இது. ஸோ ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜோனு. சரி ஓகே, நம்ம ஜோனுக்கு எழுவே வந்துட்டோம், இப்போ ஜோனுக்குள்ளே போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடனா இவன் எங்கேயும் எங்கேயோ போயிட்டானா. அதுக்கு கிலோ செம்ம மூமெண்ட்டாக இருக்குது இந்த கேம். எங்கடா அதுக்கு கிலோ ஆலையை காணும் பந்துட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம் பொறுத்த வரைக்கும் கேரக்டர் பறக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக தான் விளையாடணும். எங்கே வேணால் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுவானுங்க. ஸோ கரெக்டாக பார்த்தாகணும். இப்போ வந்து நான் ஜோனுக்குள்ளே போயே ஆகணும். ஓகேவா, இப்போ இனிமேல் எங்கேயும் இல்லை மக்களே. இப்போ உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் காமிக்கிட்டுமா, வெஹிக்கிள்னு சொல்கிறதா இல்லை வந்து ஒரு ரோபோட்டுன்னு சொல்கிறதா என்னன்னே தெரில, ஒரு பாருங்க. ஸோ இப்போ நான் இப்போ ஓடினே இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த கேமோட ஃபுல்லாக நான் காமிக்கல. இப்போ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, யாருன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஒரு 20 நிமிஷம் வீடியோவில்
20 நிமிஷத்துல உங்களுக்கு பாதி தான் அந்த கேமோட பாதி மேப் தான் காமிச்சிருக்கேன். அப்ப இந்த மேப்போட ஃபுல் மேப் காமிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு நீங்களே தோராயமா கணக்கு பண்ணி பாத்துங்க. சோ இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த வெஹிக்கிள் வந்து நான் யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிட்டேன். சோ அத டேங்க் அது. சோ அது வந்து சுடலாம்ல அது. இப்போ இதுனா ஏ டிரைவ் கேக்குது. இங்க பாருங்களா எப்பா வேற லெவல். ஜிடிஏ வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஏ கேம்ல வரும் பாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குதுப்பா வேற லெவல். இது பாருங்க சுடுறது தான் கொஞ்சம் கடுப்பு ஆயிடுச்சு எனக்கு. இவனுக்கு அவாட்னு அச்சுனுக்கிறானுங்க. ஒரு ஸ்குவாடே இருக்கு இங்க ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஸ்குவாடை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்க. ஃப்ரீ ஃபயரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விளையாடலாம்னு தெரியல. ஆனால் இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வேற லெவலில் ஓபியாக அச்சு விட்டேன். ஸோ இந்த கேமில் வந்து யாரா மாதிரி இத்தனை வருஷம் நான் இந்த கேம் விளையாடுறேன் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போல அப்படின்னு நினைப்பானுங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் இந்த கேம் இறக்கி இந்த மாதிரி ஆடுறேன் ஓகேவா. ஏ இன்னும் ஸ்லோ மாதிரி போடுறான் அவன் ஹெல்த்து பார்த்தீங்கன்னா எப்படி குறைஞ்சிச்சு. எப்போ அடி இப்போ போயிட்டு நான் ரெண்டு மெடிக்கெட் போட்டால் தான் எனக்கு வேலைக்கு ஆகும். ஒரு மெடிக்கெட் போட்டாலே போதும் ஓகே. போடு 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 மெடிக்கெட் போடு. அதுக்குள்ள ஒருத்தனோத்த வராமலுக்கு சவுண்ட் கேட்குது எனக்கு என்ன ஒருத்த வந்தாமல் இருக்குது. யாரா நீ டே கொஞ்ச நேரம் இது கொள்ள மாட்டேங்கிறாளா வந்து கேட்குறானுங்க கேஸ். ஆனால் எனிமி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளைமேஸை பார்க்க போகிறீங்க. பாருங்கன்னா சும்மா ப்ரோ நீங்கள் யார் ப்ரோ இந்த கேம் நீங்கள் ஆல்ரெடி விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் சும்மா தானே சொல்கிறீங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த கேம் விளையாடிருந்துப்பீங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற மாதிரி விளையாடிருப்பேன். ஸோ ஆனால் இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் விளையாடுறேன். ஸோ உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கா அதாவது சிக்மா கேம் வந்து நம்ம சேனலில் வந்து எப்பயுமே போடுவோம்ல. ஸோ சிக்மா கேம் வந்து பார்த்திங்கன்னா வர வரைக்கும் நம்ம வேறு கேம் விளையாடலாம். ஏன்னா வந்து சிக்மா கேம் வரதுக்கு இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த் கூட ஆகிடும். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வேறு கேம் விளையாடி நிற்போம் அப்படின்றதுனால. ஸோ சப்ஸ்கிரைபருக்கு எந்த கேம் நல்லாயிருக்குமோ அப்படின்றது நான் தேடினே இருந்தேன். ஸோ தேடினே இருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம் கண்ணில் பட்டுச்சு. ஸோ நிறைய பேர் கமெண்டும் பண்ண ஆரம்பிச்சிங்க ப்ரோ ஃபேர் லைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த கேம் தான் வந்துச்சு. சரி ஓகே இந்த கேம் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணது அப்புறம் விளையாடி பார்த்தா செம்மையாக இருக்குது. ஸோ அப்புறம் இந்த கேமோட ரிவியூலாம் பார்த்தேன் யூடியூப்பில் செம்மையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி விளையாடுனா செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒருத்தர் வருவான். ஸோ எப்படி இருக்கான்னு பாருங்களேன். ஸோ அதாவது அந்த ரோபோட் மாதிரிலாம் வச்சுன்னு வரானுங்க. இதெல்லாம் கேரக்டரா இல்லை என்னன்னே தெரியல. ஓகே செம்மையாக இருந்துச்சு. இது பாருங்கள் இவங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷீல்டுலாம் போட்டு விளையாடுறானுங்க. எப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து விளையாடுறான். இங்கே பாருங்கள் இவன் பாருங்கள் எச்சட்லாம் அடிக்கிறேன் கை சைதுங்க. அதுதான் ஆச்சரியமாக இது. ஸோ பறந்து பறந்து போகிறான் அடிக்கவே வர மாட்டுது. நானும் பார்த்தீங்கன்னா விடலை மூவ்மெண்ட்டு கொடுத்துட்டே பார்த்தீங்கன்னா அடித்தேன். ஸோ இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இன்னும் 6 பேர் இருக்காங்க. 15 கிலோ பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. ஐயோ யோ எப்படி இங்கே பாருங்கள் கிராஃபிக்ஸை பாருங்கன்னா பா செம்மையாக இருக்குல்ல இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணியே ஆகணும் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் இவங்க இங்கேருந்து வர அடிக்கிறாங்க கைஸ். பின்னாடி இருந்து வர அடிக்கிறான். சரி ஓகே இருங்க 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 ஒன்றும் அவசரம் இல்லை ஓகே. நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கேட் 5 இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹெல்த்தும் குறையில ஓகே. நம்ம பொறுமையாக ஆடி அப்படின்னா போய் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு வெறியில் தான் ஆனால் 4 பேர் இருக்கும். ஸோ எங்கள் ஸ்குவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 பேர் செத்துட்டாங்களா இல்லை ஒருத்தர் செத்தாங்களான்னு தெரில. ஓகே கில்லிங் மிஷின்ன்ற இது வாங்கிட்டோம். அப்புறம் யூனியன் போட்டுட்டு விக்டோரின்ற பட்டத்தையும் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டோம் வேறு லெவலில். ஸோ விக்டோரி அதாவது ஒரு கேம் என்னன்னே தெரியாத ஒரு பெரிய கேமை ஃபஸ்ட்டு டைம் விளையாடி போய் அடிக்கிட்டுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு டைம் விளையாடியே பார்த்திங்கன்னா போய் அடிச்சிட்டோம் விக்டோரி. ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட தாட்ஸை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த கேமோட லிங்க் கொடுத்துட்டு நான் லைவும் போட ஆரம்பிச்சிடும். நல்லாலாம் நம்ம இன்னும் நிறைய கேம் ட்ரை பண்ணலாம் சிக்மா மாதிரி இருக்கிற கேம் ஓகேவா. ஓகே கைஸ். ஸோ யார் யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.